Hi friends, welcome back to the channel. So, we are Adhik Ravichandran direction level in the Bagheera A. So, in this video, Prabhu Deva, Srikanth, Nasser and Amyra Dastur are going to be in the video. Let's go. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மன்மதன் படம் பார்த்துருப்பீங்க. சோ அந்த படத்துல எப்படி மொட்டை மதன் மன்மதன் இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல ஸ்ரீகாந்த் அண்ட் பிரபுதேவா. சோ இதுல வந்து ஸ்ரீகாந்த் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பணத்துக்காக ஸ்ரீகாந்த் லவ் பண்ணி ஏமாத்திடும். சோ இதனால வந்து மன உளைச்சலுக்கான ஸ்ரீகாந்த் வந்து சூசைட் பண்ணி செத்துருவாரு. பிரபுதேவாவும் ஸ்ரீகாந்த் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அண்ணன் தம்பி மாதிரி வளர்ந்துருப்பாங்க. சோ இதனால ரொம்ப அதுல பாதிக்கப்பட்ட பிரபுதேவா என்ன பண்ணுவார்னா இனிமே வந்து ஏமாத்திர எந்த பொண்ணு இருந்தாலும் நம்ம கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஆப்பில் யார் வேணாலும் அனானிமஸாக வந்து மெசேஜ் அனுப்பலாம். அவங்களோட அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் டீடெயில்ஸ் அனுப்பிச்சா மட்டும் போதும். ஸோ பிரபுதேவா வந்து ஆளை விட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவார். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னா நான் சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் முடிக்கிற கொஞ்சம் தூரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு கனெக்டிவிட்டியில் அண்ட் நான் சிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. சொல்லணும்னா படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிரபுதேவாக்கு மொட்டை அடிச்சு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு படம் பார்க்கும்போது அது அவருக்கு அடித்த மொட்டை மாதிரி தெரியல, படம் பார்க்க வந்து எங்களுக்கு மொட்டை அடித்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு தான் அந்த படம் இருந்தது. இந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்தர் ஸ்பெயின் கில்லர் அப்படின்ற மாதிரி டைரக்டர் போட்டிருந்தார். ஆனால் இந்த படம் பார்த்த அப்புறமா இது பெயின் கில்லராக இல்லை, பெயின் கிவர் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் பார்த்த அப்புறமா நாங்கள் தான் பெயின் கில்லர் தேடிட்டு இருந்தோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப தலைவலி ஏற்படுச்சு இந்த படம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெண்களை வந்து எந்த அளவுக்கு கேவலமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு 2 hour கிட்ட இந்த மாதிரி ஒரு காட்சிகள் தான் போயிட்டு இருந்தது. கடைசி ஒரு 10 நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐயோ பெண்களை வந்து தப்பு சொல்லாதீங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க யாரை வேணால் லவ் பண்ணலாம், 10 பேர் கூட லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருந்தாங்க. என்ன தான் வந்து அவங்க கடைசியில் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாலுமே படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆனதே இப்படி தான். எல்லா பெண்ணையும் வந்துட்டு ரொம்ப கேவலமான ஆளுங்க, பசங்களை ஏமாத்துறதுக்காக தான் பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி படத்தை எடுத்து காமிச்சிட்டாங்க. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா பெண்கள் மேலே எந்த வெறுப்பும் வரல, இந்த படத்தை எடுத்தவங்க மேலே தான் வந்து நமக்கு ஒரு வெறுப்பு வருது. 78ல் திலி, 2001ல் நந்து, 2004ல் மதன், 2023ல் பகீரம். இந்த படம் எடுத்து ஒரு 3 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மேபி இந்த 3 வருஷம் கேப்லேயாவது அவங்க ஏதாவது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்டை ஆட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அண்ட் அதை தாண்டி பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தில் எனக்கு பிரபுதேவா மாஸ்டரை வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்தது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.